பண்ணாத வரப்படுதா, பண்ணாத வரப்படுதா, பண்ணாத வரப்படுதா, எவ்வளவு ஒண்ணுன்னா கடன் வாங்கி பாத்துருக்கிறேன், கடன் வாங்கி பாத்துக்கிறேன், ஒன்னா ஒரு வாட்டி விடல, இப்ப வந்து மயிர் என்ற மயி, இப்ப வந்து மயிர் என்ற நாலு வாட்டி நான் மரியாதை விடல. பண்ணலாம். வணக்கம் மக்களே, நான் தான் பேசுறேன். இதை பாருங்களேன், இப்போ நம்ம கிச்சன்ல வந்து என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்னு ஒன்னா ரெடி பண்ணிட்டே இருக்கேன். எல்லாம் நல்லா அவங்க ஆபீசர் முதற்கொண்டு என்ன பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்ப வந்து மயிறு கீரனை வந்து பேசி இது பண்ணுறாங்க. இவ்வளவு வாழ்வாதாரம் மக்களுக்கு என்ன பண்ற, சும்மா வந்து பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாதவன் வரக்கூடாது, பணம் இல்லாத வரக்கூடாது, பணம் இல்லாத வரக்கூடாது, சரிங்களா? இங்க பாருங்க, வந்து அவனை க்ளோஸ் பண்றான், கேலி பண்றான், மயிரை வெளியே போடு, எல்லாத்தையும் வெளியே போடுங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு. இங்க பாருங்க பிரியாணி, இதை பாருங்க. இப்ப எங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு முடிவு தரணும் மக்களே, நம்மளுக்கு வந்து வேலைக்காவது, ஏன்னா பணம் இல்லாதான் வரக்கூடாதுன்னா இப்படிதான் பாருங்க, அப்படியே பாருங்க. இதை பாரு, பணம் இல்லாத மேலாம் வர முடியாது, பணம் இல்லாதவன் மேல வளர முடியாது. கடைசி வரைக்கும் நீ பிச்சைதான் எடுக்கணும், கடைசி வரைக்கும் நீ சரக்கு தான் அடிக்கணும், சரியா? யாருக்கும் வேலை கிடையாது. நானும் வித்துட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போக போறேன் சார். எல்லாம் மூடிடுங்க, சரிங்களா? மூடிடுங்க சார், எல்லாத்தையும் மூடிடுங்க, எங்களுக்கு இது வேணாம். நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். காசு இல்லாதவங்க வரக்கூடாதுன்னா எவனும் வளர முடியாது. இப்படி தான், இப்படி தான் பண்ணுவாங்க, யாரையும் வளர விட மாட்டாங்க. இவர் தான் ஃபுட் ஆஃபீஸரு. அதை பாருங்க, நாலு நாளா இவர் கிட்ட எனக்கு சின்ன சின்ன இஷ்யூ, சின்ன சின்ன இஷ்யூ சொன்னாங்களா, நானே வீடியோ சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன இஷ்யூலாம் மாற்றணும் சார், என்ன சார் பண்ணும், அடுத்த கட்ட நடவு என்ன சார் நான் வந்து கேட்கும் போது, நாலு நாளா இவரு இல்ல, தர்க்கார்ல இவரு இல்ல. இப்போ மயிறு வெளியே போடா, ஏய் வெளியே போங்க நாய்களைன்ட்டு கேவலப்படுத்துறாங்க. நான் போய் சொன்னா ஃபுட்டேஜ் இருக்குது, ஏய் வெளியப்பா வெளியப்பா அப்படின்ட்டு கேவலமா பண்றாங்க. அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க. நாலு நாளா இவரை பார்க்கவே முடியல, இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அன்னைக்கு அப்புறம் இந்த சாரு கிட்ட சொல்லி, இந்த சாரு கிட்ட சொல்லி பேசுறோம், அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் வர முடியாது, ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்னு. அப்போ நாங்கன்னா வேலை இல்லாத எவ்வளவு பேருக்கிறோம், வேலை இல்லாமல் அவ்வளோ பேர் வந்து திருடி நகரம் சொல்லுங்க, திருடி நகரம் இதில் எவ்வளோ உழைப்பு, அசால்ட்டாக வந்து மூடுறீங்க. நாலு நாள் இவர் இல்லவே இல்லை, ஒரு நாள் நாலு நாளாக கலெக்டர் ஆஃபீஸ் போய் பார்த்துருந்தேன், ஒரு நாள் அவர் பார்க்க முடியல. இப்போ வந்து மயிரின்றது இருக்கு. வணக்கம் மக்கள், நான் அப்போ பேசுகிறேன். இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துட்டேன், ஏன்னா நம்ம லைசன்ஸ் வந்து இவரு எல்லாம் ப்ராப்பராக எடுத்துட்டோம். அந்த ஆடிட்டர் வந்து யார் மூலிமா வந்தாங்க, எனக்கு ஆப்படிக்கிட்டு வந்தாங்கன்னு தெரில, அவங்களே வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, ஒரு வாரத்தில் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் வந்து இடத்த மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு. வந்து இதை எல்லாம் பேப்பர் ஒர்க்கு எல்லாமே கொடுத்துட்டோம், ஃபோட்டோ எடுத்து கிச்சன் ரெடி பண்ணிட்டு ஏடு கொடுத்துட்டோம். இந்த ஃபுட் லைசன்ஸில் ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, என்னை அழிக்கணும்.